கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாட்சி சமையன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்ட பிறகு இதுல 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் சும்மா ரஃபா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்தும் சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு அந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சிக்கனையும் அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்ட பிறகு பாருங்க, சிக்கனோட கலர் எல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க, சிக்கனோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து சூப்பரா மிக்ஸ் ஆகி கலர் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதை நல்லா ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊத்துற தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்தி சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து எண்ணெயும் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு லைட்டா பொடி பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா 1-2 இருக்கணும், அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு தூள அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். இந்த மிளகு அந்த சிக்கன்ல நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு சிக்கன்ல மிளகு எல்லாம் நல்லா செட் ஆகி கலர்ஃபுல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா இதுல கொஞ்சமா மல்லியலை தூவி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சுட சுட சாதம் இதுக்கெல்லாம் சர்வ் பண்ணீங்கன்னா பக்காவான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சிக்கன் பெப்பர் மசாலா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.